சூப்பர். ஸோ ஆவடி பக்கத்தில் ரேட் இவ்வளோ கம்மியாக கிடைக்குது அப்படின்னா இங்கே தாங்க. சோஷி மேம், டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும்? சார், இப்போ நீங்கள் பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா வெறும் 3 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும். ஓகே, இப்போ 3 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா போதும், உங்களுக்கு பிளாட் வாங்கி தர முடியும். ஸோ 5 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், ஆவடி பக்கத்தில் உங்களால் வீடு வாங்கிக்கிற முடியும். ஓகேங்களா? ஓகே மேம், யார் யாருக்கெல்லாம் நீங்கள் லோன் வாங்கி தரீங்க? நான் வந்து சேல் பண்ண போகிறேன், இல்லை ஒரு எமர்ஜென்சி, தட் மீன்ஸ் ஒரு பொண்ணு கல்யாணமோ இல்லைனா வாட் எவர் ஏதாவது ஒரு பர்சனல் ரீசன் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சேல் பண்ணோன்னா நானே உங்களுக்கு சேல் பண்ணி தரேன். சூப்பரில். சரி ஓகே மேம், பக்கத்தில் எவ்வளோ ப்ராஜெக்ட் இருக்குது? நாங்களாம் வாங்காம உங்ககிட்ட எதுக்காக வாங்குறோம்? அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஜோன், பிஆர் ஜோன் சொல்லுவாங்க, அதாவது பிரைம் ரெசிடென்ஷியல் ஜோன் சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடுங்க இருக்கும். கண்டிப்பாக. ஸோ பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு, எஸ் இல்லை, ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வீடுங்க இருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல், நீங்கள் இம்மீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இம்மீடியட்டாக வரலாம். இல்லை எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், நான் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறனாலும் நீங்கள் பண்ணலாம். இல்லை நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் வாங்குறனாலும் நீங்கள் வாங்கலாம். இப்போ எல்லா கிளைண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வரவங்க எல்லாருமே எனக்கு கார்னர் பிளாட்ஸ் வேணும், எனக்கு நார்த் ஃபேசிங் வேணும், எனக்கு ஈஸ்ட் ஃபேசிங் வேணும் வராங்க. சோ எல்லா கால்ஸ்மே அப்படி தான் இருக்கு, விசிட்ஸ் அப்படி தான் இருக்கு. சோ அப்படி உங்களுக்கு வேணும்னா இப்ப ப்ரீ லான்ச் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, சோ இப்ப எல்லா பிளாட்ஸ்மே உங்களுக்கு அவேலபிள் இருக்கு. சோ நீங்க எவ்ளோ சீக்கிரமா வரீங்களோ உங்களுக்கான கனவு லேண்டையோ இல்ல கனவு வந்து இடத்தையோ இல்ல கனவு வீட்டையோ வந்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஹாய், ஹலோ, நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. நீங்க எந்த வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால ஆவடி பக்கத்துல சொந்தமா ஒரு இடம் வாங்கிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்குது, இது பக்கத்துல என்னென்ன இருக்குது, இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன அமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை பத்தின ரொம்ப ரெசிடென்ஷியல், ஏன்னா நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரெசிடென்ஷியலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 6 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம சோல்ட் அவுட் பண்ணி ஆல்மோஸ்ட் அதில் வீடும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க பீப்புள். ஸோ இது வந்து நம்மளோட 7th ப்ராஜெக்ட், இப்போ தான் லான்ச் பண்ணுறோம், அதுவும் ப்ரீ லான்ச் தான் போயிட்டுருக்கு, இன்னும் லான்ச் கூட பண்ணலை, ப்ரீ லான்ச் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மங்கல்யா சிட்டி. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து 15 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ 15 ஏக்கர்ஸில் 11 ஏக்கர்ஸில் வந்து பிளாட்ஸும், 4 ஏக்கர்ஸில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலும் நம்ம சைக்கிளே வருதுங்க. ஸ்கூல் வருதுங்களா? ஆமாங்க. ஸோ இது இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில், அதாவது நான் சொல்கிறது வந்து மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி சொல்லலை, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லே வந்து 4 ஏக்கர்ஸில் நம்மளோட இந்த ப்ராஜெக்டில் லான்ச் பண்ணுறோம். ஓகே மேம், இதை பற்றி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டில் இப்போ என்னென்ன அமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க? இதோட பிளாட் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 188 பிளாட்ஸ் இதில் இருக்குது. மினிமம் பிளாட் சைஸ் வந்து 570 இருக்குது, ஆனால் அதுக்காக 570 வந்து நிறைய பிளாட்ஸ் இருக்கலாம்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஃபியூ பிளாட்ஸ் தான் இருக்குது. ஸோ மினிமம் 700 ரேஞ்சில் வந்து உங்களுக்கு நல்ல பிளாட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது சிஎம்டி அப்ரூவல் அண்ட் ரேரா அப்ரூவ்டு. இந்த சைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமாக வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஆர்ச் வருது. ஸோ உங்களுக்கு என்ட்ரன்ஸே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், கிராண்டாகவும் இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் கொடுக்குறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் ரோடு எல்லாமே வந்து 23, 30 ஃபீட், 40 ஃபீட்டில் கூட நம்ம கிட்ட வந்து ரோடு வைத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு சிமெண்ட் ரோடு ஒன்று கொடுத்துட்றோம். அண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக 2 பார்க் இருக்குது. ஸோ இந்த 11 ஏக்கர்ஸ்லேயே 2 பெரிய பார்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ மினிமம் பிளாட் வந்து 570 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது, 700 ஸ்கொயர் ஃபீட்லேயும் இருக்குது. 1 கிரவுண்ட் வேணும், 2 கிரவுண்ட்ஸ் வேணும், எவ்வளோ பிளாட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் வந்து இதில் உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துரும், சோலார் பவர் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துட்றோம். ஸோ ஸ்கூல்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வேலைமால் இருக்குது, மகரிஷி ஸ்கூல்ஸ் இருக்கா, அண்ட் வந்து மகாலட்சுமி ஸ்கூல் இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே சொல்லிட்டே போகணும் சார், ஸ்கூல்ஸ்க்கு இங்கே பஞ்சமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராஜெக்ட்லேயும் 4 ஏக்கர்ஸில் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் வர போகிறது. அண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசி இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, அண்ட் வந்து ஏசிஎஸ் தான், பன்னிமலர் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ பன்னிமலர் காலேஜ் இருக்கா, ஸோ சவிதா, இந்த மாதிரி காலேஜஸும் நிறைய சொல்லிட்டு போகலாம். ஹாஸ்பிட்டல்ஸும் சொல்ல வேண்டாம், ஏசிஎஸ் அண்ட் சவிதாவே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். எல்லாமே வந்து வித்தின் ஒரு 8-10 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே இருக்குது.
அதுங்க. ஸோ 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னாலும் எல்லாமே வந்துடும் ஓகேங்களா. இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா ஆவடிக்கு ரொம்ப 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 பக்கத்தில் இருக்கும். சரி ஓகே மேம், இந்த வாட்டர் சோர்ஸை பொறுத்தவரை எப்படி மேம்? சார் இங்கே வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட்லேயே இருக்குது சார். ஓகே ஓகே. ஸோ 30 ஃபீட்லேயே வந்து பியூர் ட்ரிங்கிங் வாட்டர். நீங்கள் வந்து இது நீங்கள் எப்போவுமே கேன் வாட்டர்ஸ் வாங்கணும் ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் கிடையாது. சில ஏரியாவில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த மடிப்பாக்கம் மேடவாக்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைமான லொக்கேஷன் சொல்கிறாங்க வெளிச்சேரி. இந்த லொக்கேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் நல்லா இல்லை, பட் இங்கெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது சார். வாட்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஸோ ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ உங்களோட இதுக்கு ஜஸ்ட் ஒரு ஆர்வம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு வாட்டர். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, ஒரு பிளாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் ஸ்டோன்ஸோட உங்களோட பிளாட்டோட அவைலபிலிட்டி உங்களுக்கு தெரியும். ஸோ அது கூடவே வந்து உங்களுக்கு எவ்ரி பிளாட்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு டேப் கனெக்ஷன்ஸ் கொடுத்து வாட்டர் கனெக்ஷன்ஸ் கொடுத்துடுறாங்க. சூப்பர், ஓகே ஓகே. ஒவ்வொரு பிளாட்டுக்கும் வருதுங்களா? எஸ் எவ்ரி பிளாட், ஒரு பிளாட்டுக்குமே வந்து உங்களுக்கு பைப்லைன் கனெக்ஷன்ஸ் கொடுத்து வாட்டர் டேப் கொடுத்துடுறாங்க. ஸோ அப்படி டேப் கொடுக்கும்போது உங்களுக்கு தண்ணி வாட்டர் வேணும், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு செடி வைக்க போறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் நாங்களே கொடுத்துடுறோம். இனிஷியலாக வீடு கட்டணும் அப்படின்னா கூட ஆல்ரெடி தண்ணி இங்கே இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஓகே மேம், இப்போது பக்கத்தில் ப்ராஜெக்ட் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போய்கிட்டு இருக்கு, நீங்கள் எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கீங்க? இங்கே வந்து நியர்பை ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து 5,595 உங்களுக்கு கோட் பண்ணுறாங்க. ஆமாம், 5,555 கோட் பண்ணுறாங்க. பட் இங்கே நியர்பை வந்து 3,800, 3,200 அந்த அளவுக்கு போயிட்டு மினிமம் 3,000 ரூபாய் 3,100 ரூபாய் கம்மி இங்கே எங்கேயுமே கிடையாதுங்க பிளாட்ஸாக. ஸோ எங்கள் காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து 3,000 கம்மி நாங்கள் பண்ணுறதே இல்லை. பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பிளாட்ஸ் வந்து மினிமம் 19.9 லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர், ஓகே ஓகே. சோ ஓகே மேம், நீங்க பிளாட் மட்டும் செல் பண்றீங்களா இல்ல வீடும் கட்டி தரீங்களா? சார் இங்க உங்களுக்கு வில்லாவும் அவேலபிள் இருக்கு சார். ஒரு 35 லட்சம் வச்சீங்க வில்லா. என்ன டக்கு முடிச்சிட்டீங்க? ஆமா சார், என்ன சொல்றது, இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹோம்ன்றது வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த கோவிட் ஆனதுல இருந்து ஒரு வீடு வந்து நமக்கு இல்லையே எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. ஆனா இது 35 லட்சம் ரூபாய்க்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வீடு கிடைக்கிறது வந்து ரொம்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட அது சாத்தியம். சூப்பர். சோ ஆவடி பக்கத்துல ரேட் இவ்வளவு கம்மியா கிடைக்குது அப்படின்னா இங்க தாங்க. சோ ஓகே மேம், டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கும்? சார் இப்போ நீங்க பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா வெறும் 3 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். ஓகே, இப்போ 3 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா போதும் உங்களுக்கு பிளாட் வாங்கி தர முடியும். பேலன்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க பேங்க் லோன்ல வந்து உங்களுக்கு லோன் வாங்கி தருவோம். ஸோ அவங்களுக்கான இஎம்ஐ நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 35 லட்சம் ரூபாய்ல ஸ்டார்ட் ஆகுது. இல்ல 30 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு வீடு வேணும்னா கூட பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இது வந்து கஸ்டமைஸ்டு தான், அதனால அது பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு பேங்க் லோன்ல வந்து லோன் வாங்கி கொடுக்குறோம். உங்களுக்கு வீடு வேணும்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா போதும் டவுன் பேமெண்ட். ஸோ 5 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும் ஆவடி பக்கத்தில் உங்களால் வீடு வாங்கிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ ஓகே மேம், யார் யாருக்கெல்லாம் நீங்கள் லோன் வாங்கி தரீங்க? சார் இப்போ என்ன ப்ரொஃபைல இருந்தாலுமே லோன் பண்ணி கொடுக்க முடியும் சார். எந்த வேலை பார்த்தாலுமே லோன் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த ப்ரொஃபைல் இருந்தாலும் பரவாயில்ல, சிபில் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மேமே லோன் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ ஓகே மேம், நான் இங்கே பிளாட் வாங்குறேன், வீடு கட்ட ஐடியா கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறேன் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்களே எனக்கு திரும்பவும் சீசர் பண்ணி கொடுத்துருங்களா? அஃப்கோர்ஸ் சார், இப்போ எங்ககிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விக்னோன்ற ஐடியாலே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அப்ரிஷியேஷன் ஐடியா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ மெட்ரோ வருது இல்லைங்களா, உங்களுக்கு திருமலிசை வரைக்கும் மெட்ரோ வருது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கு. ஸோ அதனால் வந்து யாருமே விற்கிற மாதிரி பிளான் இருக்காது. அப்படியே வந்து வேணும், நான் வந்து சேல் பண்ண போகிறேன், இல்லை ஒரு எமர்ஜென்சி, தட் மீன்ஸ் ஒரு பொண்ணு கல்யாணமோ இல்லைனா வாட் எவர் ஏதாவது ஒரு பர்சனல் ரீசன் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சேல் பண்ணனும், நானே உங்களுக்கு சேல் பண்ணி தரேன். சூப்பர்ல. சோ நீங்க ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண பர்பஸ்க்காக வாங்குனீங்க அப்படினா கூட மேம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிறாங்க. சரோகி மேம், பக்கத்துல எவ்வளவு ப்ராஜெக்ட் இருக்கு, நாங்களா வாங்காம உங்ககிட்ட எதுக்காக வாங்கணும்? சார் இது பேஸ்ட் ஆன் அவுட்டர் ரிங் ரோட் சார். இப்போ அவுட்டர் ரிங் ரோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் தாம்பரம் ஆக்சஸ் பண்ணணும், இப்போ நீங்கள் வந்து செங்கல்பட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வண்டலூர் போய்ட்டு நீங்கள் வந்து செங்கல்பட்டு வந்து ரீச் பண்ண முடியும். அண்ட் வந்து இந்த பக்கம் மீஞ்சூர் போகணுன்னாலும் உங்களுக்கு ஈஸி ஆக்சஸ். நீங்கள் அவுட்டர் ரிங் ரோடு எடுத்தீங்க அப்படின்னா வந்து மினிட்ஸில் நீங்கள் போயிடலாம், அவசியம் தேவைப்படாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, பெங்களூர் ஹைவே எடுக்கிறீங்கன்னா ஏன் நியர்பை இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே ஆக்சஸ் பண்ணணுமா, அதுக்கும் ஆக்சஸ் இது தான். ஸோ உங்களுக்கு எல்லாத்துலேயுமே சென்டரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார், ஓஎம்ஆரில் வந்து இந்த டைட்டில் பார்க்குன்னு வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஐடி ஜோனாக க்ரியேட் ஆச்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அதோட வளர்ச்சியை வந்து நம்ம யாராலுமே வந்து யோசிக்கவே முடியலை, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. பட் அதே தான் வந்து இப்போ டைட்டில் பார்க் ஃபேஸ் டூன்னு சொல்லிட்டு நம்ம பட்டாபிராமில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சூப்பர், ஓகே. சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர்ஸ்லயே வந்து உங்களுக்கு பட்டாபிராம் டைட்டில் பார்க் ஃபேஸ் 2 ஓடது இருக்கு. ஸோ இது அடுத்து ஐடி ஜோனாக கொண்டு வராங்க, அப்போ யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போ மெயினாக ஐடியில் இருக்க பீப்புள்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு நியர்பை ரெசிடென்சியல் தான் தேடுவாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்.
அண்ட் தென் அவுட்டர் ரிங் ரோடு சிட்டிக்குள்ளே அக்சஸ் பண்ணணும்னாலும் உங்களுக்கு மெயினில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நியர்பை தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு சென்டரில் இருக்குது சார் இந்த ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஜோன், பிஆர் ஜோன் சொல்லுவாங்க, அதாவது ப்ரைம் ரெசிடென்ஷியல் ஜோன் சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடுங்க இருக்கும். கண்டிப்பாக ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வீடுங்க இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல், நீங்கள் இம்மீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இம்மீடியட்டாக வரலாம். இல்லை எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், நான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறனாலும் நீங்கள் பண்ணலாம். இல்லை நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் வாங்குறேனாலும் நீங்கள் வாங்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட லான்ச் போயிருந்தது. ஸோ இப்போ லான்ச் ப்ரீ லான்ச்சே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஆ, நீங்கள் எல்லாருமே வந்து இங்கே நியர்பை இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், எங்ககிட்ட தான் நீங்கள் புக் பண்ணுவீங்க. சார் இப்போ எல்லா கிளைண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வரவங்க எல்லாருமே எனக்கு கார்னர் பிளாட்ஸ் வேணும், எனக்கு நார்த் ஃபேஸிங் வேணும், எனக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் வேணும்னு வராங்க. ஸோ எல்லா கால்ஸுமே அப்படிதான் இருக்குது, விசிட்ஸும் அப்படிதான் இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு வேணும்னா இப்போ ப்ரீ லான்ச் தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ எல்லா பிளாட்ஸுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வரீங்களோ உங்களுக்கான கனவு லேண்டையோ இல்லை கனவு வந்து இடத்தையோ இல்லை கனவு வீட்டையோ வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலியோடு இங்கே வரலாம். நீங்கள் அதுவும் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் எந்த சைட் கேட்குறீங்களோ அந்த சைட்டு இப்போ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே மேம். ஸோ எனக்கு இருந்து எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். ஓகேங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. ஸோ மேமோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்லேயும் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு நானும் உங்கள் அமீர். டாடா, பை பை, சியோ.